தங்கம் ஏற போகிறான்னு சொல்லியிருந்தோம். தங்கம் இறங்க அது எப்படிங்க ஏற இறங்க போகிறான் அப்படின்னு நல்லா பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் அது என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தங்கத்தோட உச்சநிலையை பார்ப்பீங்கன்னு சொன்னோம். போன வருஷம் வாங்கினதுக்கு இந்த வருஷம் வாங்கினதுக்கு 10,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ். இன்னும் மாதம் முடியல, ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். 18 அப்புறம் கன்சல்டேஷன் ஆகணும். தவிர தங்கத்தை பொறுத்தவரை மிக உச்ச விலை. இது நீங்கள் நல்லா பாருங்கள், லாஸ்ட் 3 மந்த்ஸில் டெய்லி 500 ரூபா 1000 ரூபா ஏறிக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் பிப்ரவரி மாதம் இருந்த ரேட்டுக்கும் இந்த இப்போ போய் நீங்கள் வாங்குற ரேட்டுக்கும் 10,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எழுதி வச்சுக்கிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறமே ஏறக்குறைய 4-5,000 ரூபாய்க்கு மேலே ஏறிட்டேன் சரிங்களா. நான் வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தேன் ஒரு தனியார் சேனலில், அப்போ வந்து அதை விட ஒரு 5,000 ருபீஸ்க்கு மேலே ஹெவியாக இருக்கான். இன்னும் ஏறிட்டு தான் இருக்கா, இன்னைக்கு 160 ரூபா ஏறியிருக்கான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா கோல்டு ஏறிட்டே தான் வாங்கவும் முடியாது இல்லையா. இது வந்து உச்ச விலை. நாங்கள் வந்து குருவை பிரிக்கும் போது மிட் பாயிண்ட் பிரிப்போம். இந்த மிட் பாயிண்ட்ல ஹெவி ரேட் ஏறுவா. இதே குரு வந்து மகரத்துக்கு வரும்போது நான் ஒன்று விஷயம் சொல்லியிருந்தேன், கோல்டு ரேட் ஏற போகிறான்னு சொல்லியிருந்தேன். மகரத்தில் இருக்கும்போது கோல்டு ரேட் ஏற போகிறான், நீசமாக போகிறாரு விலை குறையுன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், தம்பி நீசம்னா பொதில் எதுனாலும் புரிஞ்சுக்குங்க, நீசம்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம் சார். நீசம் ஆயிட்டான்னு என்கிட்ட ஒரு விஷயம் நீசம் ஆயிடுச்சு என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லாத விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாகுமா இல்லை டிமாண்டு குறையுமா? டிமாண்ட் அதிகமாகும், கன்சம்ஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ பற்றாக்குறைன்னு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை என்னாகும், ஏற ஆரம்பிச்சிடும். வாங்குறவங்க ஜாஸ்தி, உற்பத்தி குறைவுன்னு சொல்கிறோம். அப்போ ரேட்டு ஏற ஆரம்பிச்சிட்டா அதுக்கு 1008 ரீசன் என்ன வேணால் சொல்லுங்க. நம்ம சிம்பிள், குரு நீசம் ஆயிட்டாரு கண்டிப்பாக ரேட் ஏற போகிறான்னு சொன்னோம். அதனுடைய மிட் பாயிண்ட்டு மேச ராசி. மேசத்தை கடக்கிறதுக்குள்ள மிக உச்சபட்ச விலையை ஏப்ரல் மாதம் பண்ணுவீங்கன்னு வருஷம் வருஷம் நான் எழுதிட்டு இருக்கேன். அதிகபட்ச விலை இன்னைக்கு வந்து 54,000 போயிட்டு இருக்கு, போன வருஷம் இதோட 10,000 ரூபா அதிகமாக இருக்கிறான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச விலை இந்த ஏப்ரலோட முடிஞ்சது. ஏப்ரலுக்கு பிறகு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு அக்டோபர் விலை குறையும். கொஞ்சம் இப்போ ஏறின ரேட்டில் ஒரு பாதியாவது குறையும். ஏறக்குறைய வந்து வர இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் 3rd week குறைய ஆரம்பிப்பா. நம்ம ஏப்ரலை விட்டுருவோம், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் வரைக்கும் 6 மாத காலகட்டங்கள் தங்கத்தினுடைய விலை படிப்படியாக குறையும். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் தயவுசெய்து இப்போ போய் கோல்டு வாங்காதீங்க, அக்டோபர் டைத்தில் வாங்குங்க. ஒரு 4,000 ரூபாயாவது குறைஞ்சபட்சம் ஒரு பவுனுக்கு உங்களுக்கு லாபமாக அமையும். விற்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டை வச்சுட்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விற்றுக்கலாம். இதை டிஸ்க்ளைமரோட சொல்லிக்கிறேன், நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் தான், நான் டெக்னிக்கல் ஆள் கிடையாது. இது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், பட் நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் ஒரு 12-13 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், ஃபெயிலியர் ஆனதில்லை. அதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன், தங்கம் இந்த ஏப்ரல் முடிஞ்சு மே 1st week அக்டோபர் முடிகிற வரைக்கும் தங்கம் படிப்படியாக விலை குறையும். அப்போ விலையை குறைக்கிறப்போ அக்டோபரில் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் விலை கொஞ்சம் ஏறும். ஒரு 4,000 ரூபாய் இறங்குறா, 5,000 ரூபாய் இறங்குறான்னா ஒரு 2,000 ரூபாய் ஏறுவோம் சரிங்களா. கன்சல்டேஷன் அப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து அக்டோபர் டு ஜனவரி கோல்டு ஏற போகிறோம். மறுபடியும் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் இறங்குவோம். அப்போ ஏறக்குறைய நல்லா பார்த்துங்க, இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் ஓவராலாக தங்கத்தினுடைய விலை படிப்படியாக குறையுமே தவிர ஏறாது. இன்றைக்கு போன வருஷத்துலேருந்து ஒரு 10,000 ரூபாய் ஏறியிருக்கேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5-6,000 ரூபாய் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடகத்துக்கு போகும்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் கோல்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அடுத்த மிதுனத்துக்கு போய் கடகத்துக்கு போகிறப்ப மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஏற்றம் உண்டு. நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வருடம் 2024 மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் இறங்கி, அக்டோபர்லேருந்து ஜனவரி 25 வரைக்கும் ஏறி, மறுபடியும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இறங்கும். அப்போது இந்த மேலிருந்து அடுத்த மே வரைக்கும் ஓவராலாக கோல்டினுடைய விலை படிப்படியாக குறையுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த பதிவில் எப்போ ஏறுவாங்க அதை நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நடுவில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா அவங்க நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிம்பாங்க. நம்ம சொல்லலை, அடுத்த வருடம் மே மாதம் வரைக்குள்ள மார்க்கெட் விலை இன்னைக்கு இருக்கிற விலை வந்து கீழே தான் இருக்குமே தவிர மேலே போகாது. அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறது அன்னைக்கு நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகளை பொறுத்து மாறும். நீங்கள் டெய்லி வேறு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க? நான் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துருவேன், நான் மாதமாக எழுதிடுவேன். கோல்டு ஏறுமா இறங்குமான்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்குது, தனியாக டிவி சேனல்களில் இருக்குது, அது போக வந்து நம்மளுடைய ட்விட்டர் மற்ற எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கோம். நம்ம கோல்டு வந்து பயங்கர பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், நான் உங்களுக்கு அந்த சார்ட் கூட காட்டணும்னு நினைக்கிறேன். முன்னாடியே கழிச்சிருவோம், இப்படி தான் சார்ட் போக போகிறேன்னு எழுதுவோம். ஈவன் நிஃப்டி கூட எழுதியிருக்கோம். ஷேர் மார்க்கெட் இருக்குல்லிங்க, நீங்கள் கேட்டிங்களே ஷேர் மார்க்கெட், அது கூட எழுதியிருக்கோம் நம்ம சரிங்களா. ஷேர் மார்க்கெட் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது தனிப்பதியாக போட்டுடலாம். ஓகே முடிச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விற்கணும்னு நினைக்கிறவங்க, காசாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏப்ரல் எண்டில் விற்று காசாக்கிடுங்க, மறுபடியும் இறங்கும் போது வாங்கிடுங்க, நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு நண்பர்களால் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, எப்படின்னா
சார் நீங்கள் சொன்னதுனால நான் முதல்ல எடுத்து வச்சிட்டேன், பொண்ணு கல்யாணத்துக்கு யாரும் கூட 1,00,000 மிச்சப்படுத்திட்டேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது உண்மை. நானும் ஜோதிடத்தை கொஞ்சம் தவறாக பேசிட்டு இருந்த காலகட்டமெல்லாம் இருக்குது, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிய ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜோதிடத்தை உணர்ந்ததால் தான் நான் சொல்கிறேன், 100% கிரகங்கள் வேலை செய்யுது, அது நம்மளுக்கு புரிவிடாமல் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் நடக்க போகுதுங்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு என்ன சொல்றாரு பார்த்துக்கலாம் அப்படி ஒரு மென்டாலிட்டி வரும். ஏகாந்த நிலையும் சொல்றாங்க இல்லையா, இந்த முனிவர்களும் சித்தர்கள்லாம் அமைதியாக கடந்து போயிடும், அந்த மாதிரி அமைதியாக கடக்கக்கூடிய நிலை நம்மளுக்கே கடவுள் கொடுத்துருவாரு. நான் அது சில விஷயங்களை உணர்ந்து இருக்கிறதுனால 100% சொல்றேன், கோல்டை பொறுத்த வரைக்கும் இறங்கும் அடுத்த வருஷம், 1 இயர் இறங்கும். ஓகே, தைரியமாக நீங்க வெயிட் பண்ணி வாங்கலாம். அக்டோபர் வரைக்கும் வந்து ஒரு ஜனவரி மாசம் வித்துருங்க, அப்போ அது ஒரு சின்ன லாபத்தை பார்ப்போம் சரிங்களா. இப்போ ரா கோல்டா வாங்குறவங்களுக்கு அடுத்த வருஷம் மே வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட வாங்கலாம் சரிங்களா.